சவுல் எவ்வளவு பெரிய தீய குணம் படைத்தவனாக இருந்தாலும் தாவீதுக்கு அவன் தான் மாஸ்டர். யாரு? சவுல். கடைசி வரைக்கும் சொல்றான், என் தலைவன் மேல நான் கை போட மாட்டேன். அவன் தலைவன் எப்படி இருந்தான்? இப்ப பாருங்களேன், மூணாம் அதிகாரத்துல நம்ம படிச்சோம், ஒன்னு சாமியல் புஸ்தகம் மூணாம் அதிகாரத்தை நம்ம படிச்சோம்ல, ஏலியனுக்கு அவன் எவ்வளவு அழகா பணிவிட செஞ்சான், எவ்வளவு கீழ்ப்படிஞ்சிருந்தான், உயர்த்தனாலும் பேசணும்ல. அதுக்கப்புறம் நீங்க ஏலியை பத்தி பாத்தீங்கன்னா டப்பா டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும் ஒரு மேட்டர்லாம். யார் மேட்ரு? ஏலி மேட்ரு. நான் சொல்லட்டுமா, அவன் எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அவன் என்னுடைய தலைவன், நான் அவனுக்கு கீழ்ப்படிவேன். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவர்கள் அதற்கேற்ற பலனை, பயனை, ஆசீர்வாதத்தை அவர்கள் அடைவார்கள். அவன் யாருன்னு தெரியாது, ஆனா கர்த்தர் அவன் அபிஷேகம் பண்ணியிருக்காரு. அந்த பாஸ்டர் யாருன்னு எனக்கு தெரியாது, அந்த போதகர் யாருன்னு எனக்கு தெரியாது, அவருடைய வாழ்க்கை எனக்கு தெரியாது, அவருடைய பின்புலம் எனக்கு தெரியாது, ஆனா ஒண்ணு தெரியும், கர்த்தர் அவர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், கர்த்தர் அவரை அனைட்டிங் பண்ணியிருக்காரு, கர்த்தர் அவரை முன்குறிச்சிருக்கிறார், நான் ஒபே பண்றேன், அந்த அபிஷேகத்துக்கு நான் தலை வணங்குறேன், அந்த அபிஷேகத்தின்படி நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், அதன் நிமித்தம் நீங்கள் அதற்குரிய பலனையும் ஆசீர்வாதத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். அப்ப நான் சொல்றேன், இங்க யாரும் நிறைந்த பூர்ணவங்களாம் யாருமே கிடையாது. பக்கத்துல பார்த்து சொல்லு, யாரும் இங்க பூர்ணமான ஆட்கள்லாம் கிடையாது. ஒரே ஒருத்தர் தான் பூர்ணமானவர், நீங்களும் நானும் ஆராதிக்கிற பரம பிதா. மிகப்பெரிய அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினேன். நான் ரொம்ப பர்ஃபெக்ட்னு சொல்லாம, எதனால் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்வதற்கு ஆசையா நான் இன்னும் வளர்றேன்றார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்ன? வளர்கிற வாழ்க்கை. பரிசுத்தமா இருக்கிறவன் போதும் இல்ல, பரிசுத்தமாக கடவன், நீதி செய்கிறவன் போதும், ரொம்ப நீதி செஞ்சிட்டே கிடையாது, இன்னும் நீதி செய்ய கடவன். இது வளர்கிற வாழ்க்கை, யாரும் பூர்ணம்னு சொல்ல முடியாது. ஆனால் அவன் என் தலைவன், என் தகப்பன், என் ஆவிக்குரிய தலைமைத்துவம், அதற்கு நான் ஒபே பண்றேன், அதற்கு நான் தலைவணங்குறேன், அதற்கு நான் கீழ்ப்படுகிறேன்னு சொன்னி நீங்கள் கீழ்ப்படிந்து பாருங்கள், உங்கள் வாழ்வில் மேலான ஆசீர்வாதம் இறங்கி வரும், அதனுடைய நன்மைகள் உங்கள் வாழ்வில் வெளிப்பட ஆரம்பிக்கும், அதனுடைய மகிமையின் ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்வில் கரை புரண்டோட ஆரம்பிக்கும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க பாருங்க. அப்போ நடத்துறவர்களுடைய விசுவாசத்தை நீங்க ஃபாலோ பண்ணணும். வேகமா வாசிப்போம், நம்ம முடிச்சிடலாம், டைம் அதிகமா இல்லை. எபிரேயரின் புஸ்தகம் 13:7 எபிரேயர் 13:7 வாசிங்க பார்க்கலாம். வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். யாரை பின்பற்றணுமா? நடத்தினவங்களை பின்பற்றணும் சொல்லல, நடத்தினவர்கள் உங்களுக்கு போதித்த விசுவாசத்தை, அவர்கள் மூலம் உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய சத்தியங்களை நீங்கள் பின்பற்ற அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நடத்திப்புக்காரர்களை தேவன் உங்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஒரு சபையில் எனக்கு ஒரு ஐக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கு சொன்னால், இந்த நேரத்தில் ஒரு பிரேயர் வைக்கப்பட்டிருக்கு, இந்த நேரத்தில் ஒரு கூடி வரவு இருக்கு, இந்த நேரத்தில் ஒரு ஃபெலோஷிப் இருக்குன்னா அதில் நாம் பங்கெடுக்க வேணும். திருச்சபையில் ஒரு ஐக்கியம் இருக்கிறது அப்படின்னு சொன்னால், அந்த தலைமைத்துவத்துக்கு உட்பட்டு என்னுடைய சபை, என்னுடைய தலைமைத்துவம், எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தலைமை, எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நடத்திப்பு, அதில் என்னுடைய பங்களிப்பு இருக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பங்களிப்பை வெளிப்படுத்துவது, உங்களுடைய ஐக்கியத்தை வெளிப்படுத்துவது, இது எல்லாமே நான் சொல்றேன், கீழ்ப்படுதலை உங்களுக்குள்ளாக அது ஏற்படுத்தும். மேட்டிமைகள் எல்லாம் உங்களை விட்டு விலகி போகும், பெருமை எல்லாம் உங்களை விட்டு ஓடி போகுங்க. ஏன்னா தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். நீங்கள் வாசித்து பாருங்கள், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், யோசுவாவிலும் கூட சரி, ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களிடத்திலே பல விஷயங்களை செய்ய சொல், இந்த கற்களை கொண்டு போய் அங்க நட, இதை பண்ணு, இதை தூக்கிட்டு போய் அங்கவே, இதை நீங்க கூட சேர்ந்து எடுத்துக்கிட்டு போங்க, இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க. இவங்க எல்லாம் கேட்கறாங்க, ஏன் இதெல்லாம் ஆண்டவர் செய்ய சொல்றாரு? கர்த்தர் சொல்றாரு, உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்களை எப்படியெல்லாம் நடத்தினார், நீங்க எப்படியெல்லாம் கீழ்ப்படிஞ்சீங்க, ஆண்டவர் சொல்லி நீங்க எதையெல்லாம் செஞ்சீங்கன்னு சொல்லி, இந்த அடையாளங்கள் தான் உங்கள் பிள்ளைகளுக்கு காண்பித்து கொடுக்கும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்ப நான் சொல்றேன், பெரியோர்களாகிய நீங்கள் தலைமைத்துவத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது உங்கள் பிள்ளைகளும் அந்த தலைமைத்துவத்துக்கு கீழ்ப்படி ஆரம்பிப்பார்கள். கடைசியில் என்ன ஆகும்? முதிர் வயதுல அந்த பிள்ளைகள் தலைமைத்துவத்துக்கு மட்டுமல்ல, சொந்த தாய் தகப்பனுக்கும் கீழ்ப்படியுங்க.
திருச்சபையில் ஒரு தேவை இருக்கிறது என்றால் அதில் நானும் பங்கெடுக்கிறேன். பாருங்க, இந்த சேர் விஷயமா சொல்லியிருந்தோம் போன வாரம் இல்லையா, அது செஞ்சு முடிச்சிடலாம்னு வச்சுக்கொள்ளுங்க. ஆனா கர்த்தர் உணர்த்தின ஒரு விஷயம், சேர்ந்து பண்ணுங்க. சின்ன விஷயமா இருந்தாலும் அதுல நான் சொல்றேன், பாருங்க, நீங்க எவ்வளவு நேரத்தை கொடுக்கறீங்க அல்லது பணத்தை கொடுக்கறீங்க அதெல்லாம் முக்கியம் இல்லை, ஆனா நீங்க உங்களுடைய முக்கியத்துவத்தை கொடுக்கறதுல தான் நான் சொல்லுகிறேன் ஐக்கியத்தினுடைய வலிமை அடங்கி இருக்கிறது. என்னுடைய பங்களிப்பும் அதில் இருக்கிறது, எங்களுடைய பங்களிப்பும் அதில் உண்டாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்க வருவதில் தான் பாருங்க, அதில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் அடங்கி இருக்கிறது, பெரிய நன்மை அதில் அடங்கி இருக்கிறது. அப்ப பாருங்க, போதிக்கப்படுகிற போதனைகளை, விசுவாசங்களை நீங்கள் எடுத்துக் கொள்ளும் பொழுது, ஒபே பண்ணும் பொழுது நீங்கள் தலைமைத்துவத்தின் கீழ் இருக்கிறீர்கள், அதனுடைய பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறுவீர்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, போதிக்கிறவருடைய போதனையின் விசுவாசத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டும். ஒருத்தர் வந்திருந்தார், ஐயா அந்த பெல்ட் எங்கயா வாங்கினீங்கன்னார். என்னது பெல்டா? கொஞ்சம் சொன்னீங்கன்னா நானும் இதே மாதிரி ஒன்று வாங்கிப்பேன். போதகருடைய பெல்ட்டை பின்பற்ற நீங்கள் அழைக்கப்படவில்லை, விசுவாசத்தை பின்பற்ற அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆமா, பின்பற்ற வேண்டியதை பின்பற்றும் பொழுது நீங்கள் தலைமைத்துவத்தின் கீழ் இருக்கிறீர்கள், அந்த தலைமைத்துவத்தினுடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் மேன்மையாய் வெளிப்பட ஆரம்பிக்கும். வேகமாய் 17 வாசிங்க பார்க்கலாம். வேகமா உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே. அப்போ தலைமைத்துவத்தின் வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது நான் சொல்லுகிறேன், அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம், அது மேலான ஒரு ஆசீர்வாதம். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் ஒரு வார்த்தை சொல்றாங்களா, போதக பிதாக்கள் வார்த்தை சொல்றாங்களா, அது ஆசீர்வாதம். நீதிமொழிகள் 5:11 வாசிங்க பார்க்கலாம். முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் ஒரு வழியும் போது நீ துக்கித்து ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே. எவ்வளவு பிரசங்கம் பண்ணாலும் அவர் கடக்கிறார், அப்படிதான் பேசுவார், இஷ்டத்துக்கு மாத்தி மாத்தி சொல்வார் அப்படின்னு நான் சொன்னேனே. போதகரின் கடிந்து கொள்ளுதல் என் மனம் அலட்சியம் பண்ணினதே. என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானேனே என்று முறையிடுவாய். இப்படி முறையிடாம இருக்கணும்னா தலைமைத்துவத்துக்குள்ள வந்துருங்க. தலைமைத்துவத்துக்குள்ள இன்னைக்கு எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கு சர்ச்சில், எனக்கு ஒரு கடமை இருக்கு, எனக்கு ஒரு சபை கொடுத்திருக்கார் ஆண்டவர், எனக்கு ஒரு தலைமைத்துவத்தை கொடுத்திருக்கிறார், எனக்கு ஒரு கடமையை கொடுத்திருக்கிறார், எனக்கு ஒரு என்னுடைய ஆலயம் என்ற ஒரு தலைமைத்துவத்துக்குள்ளே ஆண்டவர் வச்சிருக்க. நீங்க அழகா செஞ்சு பாருங்க, நான் சொல்றேன் கர்த்தர் உங்களை அழகா அற்புதமா முன்னேற்ற பாதையில் நடத்துவார் உங்களை. மேன்மை நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், சர்ச்சுக்கு போறதுனால தலைமைத்துவத்துக்கு கீழ்படுகிறதுனால என் வாழ்க்கை பெட்டர் ஆகுமா, நான் சொல்லட்டுமா, உன் வாழ்க்கை பெட்டர் ஆகக்கூடிய ரகசியமே இங்கதான் இருக்குன்னு இப்ப தெரியாது உங்களுக்கு, சில ஆண்டுகள் பொறுத்து தெரியும். ஏன்னா நீ கீழ்படுகிற கீழ்ப்படுதலுக்கும், நீ ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற அந்த கீழ்ப்படுதலுக்கும், நீ வாழ்கிற சத்திய வாழ்க்கைக்கேற்ற பலனை தான் நீங்கள் பின்னாட்களில் பெற போகிறீர்கள். இப்ப அதை நம்ம புறம்பே தள்ளும் பொழுது, அலட்சியப்படுத்தும் பொழுதுதான் இந்த ரிசல்ட் வருது. எந்த ரிசல்ட்? நீதிமொழிகள் 5 நம்ம வாசிச்சோம் பார்த்தீங்களா, அந்த ரிசல்ட். இந்த ரிசல்ட் நம்ம லைஃப்ல வராம சபை என்ற அந்த தலைமைத்துவத்துக்குள் இருந்து நான் காரியங்களை நிறைவேற்றும் பொழுது நான் சொல்றேன், உங்க மேல தேவரக ஆசீர்வாதங்கள் நிறைவாய் உண்டாயிருக்கும். அந்த ஒழுக்க கட்டுப்பாட்டுக்குள் தேவரக மகிமை உங்கள் வாழ்வில் தங்கியிருக்கும், தேவரக மேன்மைகள் நிறைவாக தங்கியிருக்கும், தேவரகமான ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்வில் மொத்தமா நிறைவாய் அது காணப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்படி தங்கி இருக்கும் பொழுது, நீங்கள் செவி கொடுக்கும் பொழுது, தலைமைத்துவத்தின் கீழ் இருக்கும் பொழுது, நான் சொல்லட்டுமா, நல்லா புரிஞ்சுக்கோங்க,
கர்த்தருடைய சத்தத்தை நீங்க அதிகமா கேட்க ஆரம்பிப்பீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஏலியின் சத்தத்துக்கு கீழ்படிஞ்சாதான் இயேசுவின் சத்தத்துக்கு உங்களால கீழ்படிய முடியும். சாமுவேல் ஏலியின் சத்தத்துக்கு கீழ்படிஞ்சதுனால தான் தேவனின் சத்தத்துக்கு அவனால் கீழ்படிய முடிஞ்சது. தேவன் நேரடியாக அப்படி அல்ல, கர்த்தர் நமக்கு பிதாக்களை வைத்திருக்கிறார், தலைமைத்துவத்தை வைத்திருக்கிறார். எபேசியரின் ஆக்கியூன் எழுதுகிறார், சபை பக்தி விருத்தி உண்டாவதற்காகத்தான் அவர் சிலரை போதகர்களாக, தீர்க்கதரிசிகளாக, மேய்ப்பர்களாக ஏன் வைத்திருக்கிறார். இவர்கள் மூலம் உங்கள் வாழ்க்கை வளமடைவதற்காக, வாழ்வு நலன் பெறுவதற்காக. எத்தனை பேர் ஆமேன் சொல்றோம்? அல்லேலூயா. சாதாரணமா இருக்கலாம், ஆனா நீங்க அதை மகிமையா எண்ணி, கர்த்தருடைய நாளை மேன்மையாக எண்ணி, கர்த்தருடைய வார்த்தையை மேன்மையாக எண்ணி, தலைமைத்துவத்தை மேன்மையாக எண்ணி, அந்த தலைமைத்துவத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு இருதயத்தோடு, தாழ்மையான சிந்தையோடு வாழ்ந்து பாருங்கள். நான் சொல்றேன், வேதனை இல்லாத ஆசீர்வாதம் உங்க மேல இருக்கும், வேதனை இல்லாத மகிமை உங்க மேல இருக்கும், வழி வேதனை இல்லாத மேன்மை இருக்கும். இங்க ஒரு மனிதனை பார்க்கிறோம், அவன் பாருங்கள் வழியில் துடிக்கிறான். அவன் சொல்லுகிறான் என்ன அவனுடைய செல்வம், பத்தாம் வசனத்திலிருந்து அவன் சொல்றான் பாருங்க, அந்நீர் உன் செல்வத்தினால் திருப்தியான, நீதிமொழிகள் 5:10 சொல்றான் பாருங்க, அந்நீர் உன் செல்வத்தினால் திருப்தி அடைவார்கள், உன் பிரயாசத்தின் பலன். பக்கத்துல பாரு, தலைமைத்துவத்துக்குள்ள இல்லாத கீழ்ப்படிதல், சத்தியத்தின் கீழ்ப்படிதலுக்குள் இல்லாதவருடைய பிரயாசத்தின் பலன் அவர்கள் அனுபவிப்பது கிடையாது, வேற எங்கேயோ போய் அது சேர்ந்துகிட்டு இருக்கு. முடிவில் என்ன நடக்கிறதாம், எல்லாம் உருகி ஊத்தி போகுதாம். பக்கத்துல பார்த்து சொல்லு, கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரமா? நீ பட்டு தெரிஞ்சுக்க வேணாம் பாப்பா, நீ படிச்சே தெரிஞ்சுக்கலாம் பாப்பா. இன்னைக்கு கர்த்தர் உன்னோட பேசுறாரு டாப்பா, இந்த வார்த்தையை கேட்டாவும் வாழ்க்கையில அல்லேலூயா நிறைந்த மகிமைகள் உண்டாகும். ரெண்டு கைகள் ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி கீழ்ப்படுகிற ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. தீர்க்கதரிசி என்னும் நாமத்து நிமித்தம் ஆண்டவரை நீங்க அபிஷேகம் பண்ணவங்களை எங்களுக்கு தலைவர்களா வச்சிருக்கீங்க, எங்களுக்கு தகப்பனா வச்சிருக்கீங்க ஆண்டவர், எங்களுக்கு பிதாக்களா வச்சிருக்கீங்க, எங்களுக்கு சபை என்ற ஆவிக்குரிய நடத்திப்பு கூடத்தை வச்சிருக்கீங்க, நடத்திப்பு கட்டமைப்பை வச்சிருக்கீங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கோராகின் குடும்பங்கள் என்று சில குடும்பங்கள் இருந்தது இஸ்ரவேல் அந்த பெரிய சாம்ராஜ்யத்தில். கோராகின் குடும்பங்கள், யோசுவாவின் குடும்பங்கள் என்று சில குடும்பங்கள் இருந்தது. கோராகின் குடும்பங்கள் பரியாசம் பண்ணுகிற குடும்பங்கள், கோராகின் குடும்பங்கள் தேவ சித்தத்துக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய குடும்பங்கள். ஆனால் யோசுவாவின் குடும்பங்களோ கர்த்தரையே சேவிக்கிற குடும்பங்கள். அப்படி அவன் ட்ரெயின் அப் பண்ணி வச்சிருந்தான், கர்த்தருக்கு பயப்படுற பயத்துல வளர்த்து வச்சிருந்தான், கண்ணியத்துல தூய்மையில சத்தியத்துல வாழ்வதற்காக வளர்த்து வச்சிருந்தான். என்னாச்சு தெரியுமா, யோசேப்பின் யோசுவாவின் குடும்பத்தோர் நிலைத்திருந்தார்கள், கோராகின் குடும்பத்தார் என்னவானது என்று தெரியவில்லை. நான் சொல்லட்டுமா, உங்க கூட இருக்கக்கூடிய நிறைய பேர் தேவ பக்தி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைச்சு அவங்கள மாதிரி வாழ ஒரு நாள் ஆசைப்படாதீங்க. நானும் என் வீட்டாரும் வென்றால் தலைமைத்துவத்தின் கீழ் இருப்போம், மோசே என் தலைமைத்துவத்தின் கீழ் இருப்போம் என்ற யோசுவாவின் குடும்பத்தாரை போல் நீங்கள் இருப்பீர்களேயானால் உங்கள் குடும்பம் நிலைத்தோங்கும், செழித்தோங்கும், உங்கள் பிள்ளைகள் செழித்தோங்குவார்கள். அதை நீங்க பயிற்றுவிக்கணும், உங்கள் பிள்ளைங்களை பயிற்றுவிக்க வேணும். அப்பா அம்மா சத்தியத்துக்கு கீழ்படுகிறவங்க, ஊழியக்காரங்களை கனப்படுத்துறவங்க. உங்க பிள்ளைங்க நாளைக்கு கனப்படுத்தும், நாளைக்கு உங்க பிள்ளைங்க ஊழியக்காரங்களை மட்டும் இல்லைங்க உங்களையே கனப்படுத்துங்க, உங்களையே. இன்னைக்கு நிறைய பிள்ளைங்கள் தாய் தகப்பனை கனப்படுத்துறது இல்லை, ஏன்னா அவங்க யாரையுமே கனப்படுத்துறது இல்லை. தாயும் தகப்பனும் கனப்படுத்தாதவர்களை அவங்கள பிள்ளைகள் கனப்படுத்த முடியாது. தாயும் தகப்பனும் கர்த்தருக்கு கொடுக்கும் போது, பிள்ளைங்களை கொடுக்க பயிற்றுவிக்கும் பொழுது நான் நடக்கும் தெரியுங்களா, இந்த சின்ன வயசுலேருந்தே கொடுக்கிற ஒரு பழக்கம் அந்த பிள்ளைங்களுக்கு என்ன தெரியுமா ஆகும், பிற்காலத்தில் அந்த பிள்ளைங்க கர்த்தருக்கு மட்டும் கொடுக்காது உங்களுக்கும் கொடுக்கும். ஆமாங்க, நான் பார்த்துருக்கேன், சின்ன வயசுலேருந்தே அந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்கிற பழக்கத்தை வளர்க்காத தாய் தகப்பனை பார்த்துருக்கேன். நல்லா வளர்ந்துருங்க, நல்லா சம்பாதிக்கோங்க, அதுக்கு அப்பாவுக்கும் கொடுக்காது, கர்த்தருக்கும் கொடுக்காது, அம்மாவுக்கும் கொடுக்காது. பார்த்திருக்கேன், சின்ன கஷ்டமா இருந்தாலும் சரி கர்த்தருக்கு கொடுக்க பழக்கப்படுத்துவாங்க பசங்களை சின்ன வயசுல இருந்தே. அந்த பிள்ளைங்க பாருங்க பிற்காலத்திலையும் கர்த்தருக்கும் கொடுக்குங்க, சமூகத்துக்கும் கொடுக்க, தன் தாய் தகப்பனுக்கும் கொடுக்குங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தரமானதை சந்ததிக்குள் விதையுங்கள், தரமானதை விதையுங்கள்.
இன்றைக்கு நமக்குள் ஒரு மாற்றம் வரட்டும். நம்முடைய தலைமுறைக்குள் தரமானதை விதைப்போம். நாளைய நம்முடைய தலைமுறை யோசுவாவின் குடும்பங்களாய் மாறட்டும். கர்த்தரை நேசிக்கிற, தலைமைத்துவத்தின் கீழ் வாழுகிற, கீழ்ப்படிதல் கொண்ட, கர்த்தருடைய கரத்தில் அடங்கி இருக்கக்கூடிய அந்த தலைமைத்துவம். மற்ற உங்களை பேதையா நினைக்கலாம், ஆனா சொல்றேன், நீங்க தான் டப்பரா வருவீங்க, நீங்க தான் மேன்மையா வருவீங்க, நீங்க தான் மகிமையா வருவீங்க, நீங்க தான் ஜெயமா வருவீங்க. ஏன்னா அவர்களுக்கு துணை கல்வியும் அறிவும் படிப்பும் தான், உங்களுக்கு துணை பரலோக தகப்பனுடைய சேனையே உங்க பக்கத்துல நிற்கும். சேனைகளின் தகப்பனை உங்க பக்கத்துல நிப்பாருங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் உதயமாகும். கர்த்தருடைய காருண்யம் உங்களை மேன்மைப்படுத்தும். ஒரு பெரிய கம்பெனியில பர்பஸை பேஸ்ட் கம்பெனி, பெரிய கம்பெனி, அவங்க பேஸ்ட் அறிமுகப்படுத்தி வியாபாரத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. பேஸ்ட் எல்லா இடத்துக்கும் போயிருச்சு. ஆனா வியாபாரம் விற்பனை ரொம்ப டெல்லா இருக்கு. விற்பனை ரொம்ப வேகமா போக மாட்டேங்குது. நிறைய பேர் விற்பனையில அதிகமா வாங்குற மாதிரி தெரியல. மூணு நாள் மாநாடு நடக்குது பேஸ்ட் கம்பெனியில. பேஸ்ட் பேர்லாம் சொல்ல மாட்டேன், லைவ்ல போதுல சிலதெல்லாம் சொல்லக்கூடாது. அந்த பேஸ்ட் கம்பெனிக்காரங்க பாருங்க, மூணு நாள் மாநாடு போடுறாங்க. கம்பெனியுடைய பெரிய பெரிய முதலாளிகள், சிஇஓ எல்லாம் கூப்பிட்டு பெரிய கான்ஃபரன்ஸ் மூணு நாள் நடக்குது. ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு சிற்றுண்டி கொடுக்கப்படுகிறது. பெரிய பெரிய லீடர்ஸ் எல்லாம், பெரிய பெரிய பண முதலைகள்லாம் சேர்ந்து நடத்துறாங்க. அவங்களுக்கு சிற்றுண்டி ஆகாரங்கள் கொடுக்கும் பொழுது அதுல ஒரு 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 வாலிபன் இருக்கிறான். அவன் வந்து அந்த எம்டி கிட்ட வந்து பேசுறான், சார் இந்த கான்ஃபரன்ஸ் எதுக்காக நீங்க நடத்துறீங்க? நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நிறைய பேர் பேசி பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து பேசுறீங்க, நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன், கொஞ்சம் கேக்குறீங்களா? அந்த எம்டி சொல்றாரு, ஒழுங்க ஓடி போயிரு, வந்தியா ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சியா, ஃபுட்டு கொடுத்தியா, போயிரு, இங்க வந்து குறுக்குல நின்னு முன்னாடி நின்று நான் சொல்றேன் நீ சொல்றலாம் சொல்லிட்டு இருக்காது அப்படின்னு அமைச்சு விட்டாராம். ஒன்னாவது நாள் கான்ஃபரன்ஸ் பேசி 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 ஒன்னும் பிரயோஜனப்படல. ரெண்டாவது நாள் பேசி பேசி ஒன்னும் பிரயோஜனப்படல. மூணாவது நாள் பேசி 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 எப்படி இந்த வியாபாரத்தை விரிவாக்கம் செய்வது, இன்னும் பல இடத்துக்கு எப்படி கொண்டு போவது, இன்னும் பெருக்குவது வியாபாரத்தை தெரியல. கணக்கு போட்டு போட்டு பாக்குறாங்க, பேசி பேசி பாக்குறாங்க, ஐடியா வரல. மூன்றாவது நாள் மாநாடு முடிகிற நேரத்தில் அந்த பையன் வரா, மறுபடியும் எம்டி கிட்ட வந்து, சார் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறேன் சார். சரி சொல்லிட்டு போ. அவன் சொன்னானா, சார் உங்க பேஸ்ட் பாருங்க சார், அந்த மவுத்து அந்த வாய் ரொம்ப குட்டியா இருக்கு. அப்படி குட்டியா இருக்கிறதுனால எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த டியூபை பிதுக்குறாங்க, கொஞ்சம் கொஞ்சமா யூஸ் பண்றாங்க, அதனால அந்த டியூப் பேஸ்ட் ரொம்ப நாளைக்கு வருது. அந்த மவுத்தை கொஞ்சம் பெருசாக்குங்க சார், அந்த வாயை கொஞ்சம் பெருசாக்குங்க சார். பெருசாக்குனீங்கன்னா ஒரு மாசம் வர்ற பேஸ்ட் பத்து நாள் தான் வரும். அப்போ மாசத்துக்கு ஒன்னு வாங்குறவங்க மாசத்துக்கு நாலு வாங்குவாங்க, வியாபாரம் பெருசாகும். எம்டி ஷாக் ஆயிட்டாரா. அங்கிருந்த சிஇஓல இருந்து எல்லா ஓவும் ஓன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா. மூணு நாள் போட்டு மண்டையை போட்டு குழப்பிக்கிறது தான் நிச்சயம். இந்த ஐடியா தெரியாம போச்சு. அவன் சொன்ன ஐடியா தான் இனி உங்க வீட்டில் போய் பேஸ்ட்டை போய் பாருங்க. முதல்ல இமாம்பெரிய வாய் இருக்கும். அதுக்கு எங்க இருந்து வந்தது? சின்ன ஒரு சாதாரணமான மனுஷன். நான் சொல்லட்டுமா, உங்க லைஃப்ல பெரிய பெரிய விஷயத்தை நிறைவேற்றுவதற்காக எங்கெங்கோ போயிட்டு இருக்கீங்க, இந்த ஆண்டவருடைய பிரசன்னத்துல உட்கார்ந்து பாருங்க, இவருக்கு கீழ்ப்படிஞ்சு பாருங்க. பிரயோஜனமானத, லாபகரமானத, பெனிஃபிட் ஆனத உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து பிரயோஜனமான பாதை நடத்துவதற்கு இவர் வல்லவரா இருக்கிறார். அப்போ இவர் சத்தத்தை நீங்க கேட்கணும்னா, தலைமைத்துவத்தின் சத்தத்தை நீங்க கேட்கணும். சாமுவேல் ஏலியின் சத்தத்தை கேட்டு பயிற்றுவிக்கப்பட்டபடியினால்தான் தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவன் மிகுந்த மேன்மைக்குள்ளாக வந்தான்.